வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கவங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோன்னு இதை சொல்லலாம். அதாவது சார் வேல்யூன்னு என்னன்னு பார்க்க போறோம். ஸ்பெசிபிக் அப்சார்ப்ஷன் ரேட், இதுதான் சாருக்கான டெபினிஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்போன்ஸ பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனதுனால எல்லார் கையிலயும் இப்ப ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் போன்ஸ நம்ம பேசுறதுக்கும் இன்டர்நெட் யூசேஜுக்கும் யூஸ் பண்றதுனால செல்போன்ஸ் நெட்ஒர்க்ஸோட கனெக்ட் ஆகி டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் அப்போ நெட்ஒர்க் டவர்ஸ்ல இருந்து ரேடியேஷன் எப்படி வெளிவருதோ நம்ம போன்ஸ்ல இருந்தும் ரேடியேஷன் வெளிவருது. இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம செல்போன்ஸ ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சார் வேல்யூன்னு சொல்றோம். போன்ல இருந்து வர ரேடியேஷன் எவ்வளவு குறைவா இருக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த சார் வேல்யூ. சார் வேல்யூ இந்தியால அதிகமா எவ்வளவு இருக்கலாம்னா 1.6 வாட் பெர் கேஜி. அதாவது 1.6 வாட் பெர் கேஜினா என்னன்னா ஒரு கிலோல 1.6 வாட்ஸ் தான் ரேடியேஷன் படலாம். அதுதான் ஓரளவுக்கு ஆபத்து இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுதான் அதிகமான வேல்யூ. அதாவது 1.6 வாட் பெர் கேஜி தான் அதிகமானது. இதுக்கு கம்மியா தான் இந்தியால போன்ஸ் தயாரிக்கணும். இந்த சார் வேல்யூ எல்லாருக்குமே முக்கியம்தான். யாருக்கு அதிக முக்கியம்னா, இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு போன் பேசுறவங்க அதிகமா பாதிக்கப்படலாம். இது அதிகமா போச்சுன்னா என்ன ஆகும்னா பிரெயின்ஸ்ல உள்ள செல்கள் டேமேஜ் ஆகலாம், கேன்சரா கூட மாறலாம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னா, ஒரு ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசும்போது போனு நம்ம பக்கத்துல இருக்காம கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்றதுனால நம்ம போனோட ரேடியேஷன் நம்ம பாடிய அஃபெக்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாம ஜென்ஸ் ஸ்மார்ட் போன்ஸ மேல் பாக்கெட்ல வைக்காம பேண்ட் பாக்கெட்ல வச்சேன்னா ஹார்ட்டை பாதுகாப்பா பாத்துக்கலாம். சோ இதனாலதான் சார் வேல்யூ பத்தின டீடைல்ஸ். இப்போ நீங்க போன் வாங்குறதுக்கு முன்னாடி, இந்த கேமரா டிஸ்பிளேய பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சார் வேல்யூ கொஞ்சம் கவனிச்சு ஸ்மார்ட் போன்ஸ் வாங்குங்க. இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் 0.4-0.6 வாட் பெர் கேஜிலையும் தயாரிக்கிறாங்க. சாம்சங் மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் 0.4லேயே நமக்கு சார் வேல்யூ வச்சு போன்ஸ் தயாரிக்கிறதுனால அதுல இருந்து ரேடியேஷன் கம்மியாக தான் வருது. இனிமே வாங்கும்போது சார் வேல்யூ பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.